மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அங்கு கூடியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை கூட நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அவர் தன்னுடைய அந்த வாக்கு செலுத்தும் மையத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கே செய்தியாளர்களும் குழுமி இருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். நடிகர் கமல்ஹாசன் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக அந்த வாக்குப்பதிவு மையத்திற்கு வந்திருக்காரு. சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடிக்கு வந்திருந்து அவர் தன்னுடைய வாக்கை செலுத்த இருக்காரு. தொடர்ந்து இந்த காட்சிகளையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இது தொடர்பாக மூத்த செய்தியாளர் ராஜேஷும் இங்கே இருக்காரு. ராஜேஷ், நம்ம பார்க்குறோம் இந்த முறை வந்து களத்தில் போய் பணியாற்றினது அப்படின்னா பல்வேறு கட்சிகள்லேருந்து பல்வேறு பிரபலங்களும் போயிருந்தாங்க. தொடர்ந்து இன்றைக்கி இந்த வாக்கு சேகரிப்பு, இந்த வாக்குப்பதிவு அப்படின்றது இப்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. பல்வேறு இடங்கள்லையும் இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. எப்போவுமே எல்லா எலெக்ஷன்லையுமே இந்த ஒரு முக்கியமாக பார்க்கப்படுறது வந்து இந்த பிரபலங்கள் வந்து வாக்களிக்கிறது, அதை நம்ம காட்சிப்படுத்துறதும், அதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் அப்படின்ற அந்த ஒரு கணிப்பு இன்னும் தொடருதா? நிச்சயமாக இப்போ கமல்ஹாசன் வந்து பாரிகார்த்தி என்ன சொல்கிற மாதிரி அவர் வந்து ஓட் பண்ணுறாருன்னா அவரை நம்பக்கூடிய, அவரை பின்பற்றக்கூடிய லட்சக்கணக்கான அவருடைய ரசிகர்கள், அவருடைய அந்த தொண்டர்கள் அவங்கெல்லாம் போய் ஓட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் நம்ம பார்க்கணும். இப்போ கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா வந்து எல்டாம்ஸ் ரோடு, தேனாம்பட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்டாம்ஸ் ரோடில் ஒரு அரசு பள்ளியில் தான் வந்து வாக்கு செலுத்துறதுக்காக நின்றுட்டுருக்காரு. எப்போவுமே அவர் தன்னுடைய அந்த குடும்பத்தோட மகள்கள்லாம் அழைச்சிட்டு வந்து ஓட் பண்ணுவார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. கமல்ஹாசன் வந்து ஓட் பண்ண போனப்போ அவர் பேர் வந்து லிஸ்ட்டில் இல்லை. நான் வந்து ஒரு பெரிய பிரபலம், நான் வந்து தொடர்ச்சியாக ஓட்டு போட்டுட்ருக்கேன், என் பேர் இப்படி லிஸ்ட்டில் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி வாக்குவாதம்லாம் நடந்துச்சு. அவர் கூட வந்து ஆதரவாளர்கள்லாம் சண்டை போட்டாங்க. என்னங்க, அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து பேர் வந்து லிஸ்ட்டில் இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன். சார், யாராக இருந்தாலும் பேர் வந்து தவறுதலாக விடுபட்டு போயிருக்கலாம், நீங்கள் வந்து முன்கூட்டியே வந்து செக் பண்ணணும். நாங்கள் வந்து அதுக்கான டேட் வந்து ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து செக் பண்ணியிருக்கணும், செக் பண்ணலை அப்படின்னு சொல்லிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அது ஒரு ஃபேக்டாக அதுக்கப்புறம் அதை சரி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு எலெக்ஷனப்போ முன்கூட்டியே வந்து அதை செக் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இருக்கா, நம்மளோட பேர் வந்து லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி. பிரபலமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் முதல்ல வந்து போய் வந்து செக் பண்ணிடணும், நம்ம பேர் லிஸ்ட்டில் வந்துருக்கா அப்படின்னு சொல்லி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.